நிர்வாகம்னா சரியில்லைன்னு அர்த்தம் சார். பொருளாதார சரிவர காரணமே இல்லை சார். பொருளாதாரமோ நஷ்டமோ பஞ்சமோ வர்றதுக்கு காரணமே கிடையாது. தலைவர் அவர்களுக்கு எனது பணிவான வேண்டுகோள், தயவு செய்து இந்த 13 அமைச்சர் கோரிக்கைக்கு செவிசாய்த்து விளக்கம் அளிப்பதற்காக என்னை தாங்கள் அனுமதிக்குமாறு தங்களை அன்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். 2011 நமது இந்தியா என்ற தலைப்பில் தினமும் நமது வாழ்வில் சந்திக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் வறுமையை முற்றிலும் ஒழிப்பதற்கும் மகாத்மா காந்திஜி வழிகாட்டிய அஹிம்சா வழியில் தீர்வு காண்பது எப்படி என்பது குறித்து நடத்தப்படும் நகைச்சுவை விவாத மேடையாகும். நம்பர் 1 வேலையில்லா திண்டாட்டம், 2 பெண்ணுரிமை மற்றும் வன்முறையை தடுப்பது ஒழிப்பது, உணவு உற்பத்தி மற்றும் உயிருக்கு உத்தரவாதம் வழங்குவது, வேலை வாய்ப்புகள் மற்றும் விலைவாசி குறைப்பு, உண்ண உணவு மற்றும் உலக வங்கியின் கடன்களை குறைப்பது, உடுக்க உடை மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச இன்சூரன்ஸ், குடியிருக்க வீடு, தரமான கல்வி, நல்ல ஆரோக்கிய வசதி, மருத்துவ வசதி, வனவிலங்குகளை பாதுகாத்தல், அந்நிய செலாவணிக்கு ஏற்றுமதி, விவசாயிகள் விளைவிக்கும் அனைத்து உணவுப் பொருட்களுக்கும் நல்ல உற்பத்தி விலை, நம்ம இந்தியாவில் உற்பத்தியாகும் அனைத்து வகையான பொருட்களையும் அரசே கொள்முதல் செய்து அன்றைய விலையில் மக்களுக்கு வழங்குவது, இது தொடர்பாக தங்களிடம் பேச வந்துள்ளேன். தயவுசெய்து தாங்கள் இது செவிசாய்த்து தனது விளக்கம் அளிக்க அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விளக்கமானது வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே தாங்கள் இந்தியா முழுவதும் ஃபுல் மெஜாரிட்டியும் முழு மெஜாரிட்டியும், அதாவது சொல்ல வழக்கமாக சொல்ல போனால் அன்ன போஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நல்ல விவரம் வேணும்னா நீங்கள் வந்து என்னை வரவழைச்சி தாங்கள் வந்து அனுமதி கொடுத்து தங்கள் முன்னிலையில் இதே போல் நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறேன். என்ன விளக்கம்லாம் தயாராக இருக்கிறேன். இப்போ நேரம் போதாத காரணத்தினால் ஒரு டிவிடி மட்டும் ஒரு பிளேயர் கூட அனுப்பியிருக்கிறேன். அதாவது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தாங்கள் இந்தியா முழுவதும் முழு மெஜாரிட்டியுடன் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த திட்டத்தில் இருக்கிறது. இதில் பொருள் செலவோ எந்த விதமான விரயமோ எந்த விதமான நஷ்டமோ எதுவுமே அதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது சொல்ல போகிற கருத்துக்கள் அனைத்துமே இந்திய அரசாங்கத்தின் சட்டத்துக்கு உட்பட்டது தானே தவிர வேறு எதுவும் இல்லை. மகாத்மா காந்திஜி காட்டிய அஹிம்சா வழியில் தான் இதுக்கு தீர்வு காண்பது எப்படிங்கிற விளக்கம் தங்கள் நேரில் அனுமதி அளித்தால் சொல்ல காத்திருக்கிறேன். தயவு செய்து அந்த வேண்டுகோளுக்கு தாங்கள் செவிசாய்த்து எனக்கு அனுமதி வழங்கி இந்த திட்டங்கள் மக்களுக்கெல்லாம் போய் சேரணும், எல்லாம் நல்லபடியாக வாழணும், இந்தியா வல்லரசு ஆகணும், அதுக்கான வாய்ப்புகள் நம்மகிட்ட எல்லாம் நிறையா இருக்குது. அதேபோல் இந்தியாவில் இல்லாத வசதி வாய்ப்பே கிடையாது. எல்லா இயற்கை வளங்களிலிருந்து மக்கள் உழைப்பிலிருந்து மக்கள் ஒழுக்கத்திலிருந்து எல்லாமே தலைசிறந்த நாடாக நம்ம இந்தியாவில் இதுவரை இருந்துகிட்டு இருக்கிறது. ஒரு சில பேர் சேர்ந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது. அதனால் தாங்கள் எப்படியாவது எனக்கு வாய்ப்பு இந்த விளக்கம் அளிப்பதற்கு திட்டங்களை தான விளக்கமும் ஆதாரமும் செய்முறை விளக்கமும் எல்லா முழு விவரங்களையும் நான் தங்களிடம் நேரில் கூற விரும்புகிறேன். ஏனென்றால் இதை வந்து நிறையா பேசி எடுக்கணும்னா நிறையா நேரம் ஆகும், நிறையா டிவிடி இதுவும் ஆகுது, 5 மணி நேரம் 10 மணி நேரம் இப்படி நேரம் ஆனாலும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா புள்ளி வரப்படி நான் கரெக்டாக தங்களிடம் நேரில் அதை கூற விரும்புகிறேன். மீண்டும் தங்களுக்கு தலைவர் அவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் முழு விசாரணையிலும் தங்களுடைய கட்சி எதுவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் எதுவிதமான கூட்டணியும் இல்லாமல் எதுவிதமான செலவும் இல்லாமல் மக்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த திட்டங்கள் இருக்கும். இதை விட்டு மக்கள் எல்லாருக்கும் நல்லா முன்னுக்கு வருவாங்க, நம்ம நாடு சுபிச்சை அடையும், இந்தியா வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தயவு தாங்கள் தயவு செய்து தாங்கள் எங்களுக்கு அனுமதி வாங்கும்படி தலைவரான தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.
வணக்கம்.